டேஞ்சட்கோ வந்து ஒரு மாடு, அந்த மாட்டில் பால் கறக்கறக்காக ஒரு காமதேனும் டேஞ்சட்கோங்கிறது. எந்த மினிஸ்டர் வந்தாலும் பணம் சம்பாதிப்பதற்காக தமிழகத்தில் வைத்திருப்பது டேஞ்சட்கோ. அதனாலக்கு அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேஞ்சட்கோ பல லட்சம் கோடி கடனில் இருக்குது. அதை 16 ஆண்டுகளாக சேர்ந்து சூறையாடி அந்த காமதேனுவை கிட்டத்தட்ட கொள்ற நிலைமை கொண்டு வந்து இன்றைக்கி மத்திய அரசின் மீது பழியை போடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2006 இந்த நூதனமான திருட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் எந்த ஆட்சியுமே இடையில சொல்ல, இடையில யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட வெள்ளை அறிக்கை போடணும். 2006 to 2022 எதற்கு தமிழ்நாட்டினுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டர் 85% இருக்கக்கூடியது எதற்காக 57% என்பதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். சும்மா அந்த பொய் சொல்றதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கும் 2.2 கோடி டன் இந்தியாவில் நிலக்கரி கையில் இருக்கு. நான் 2 நாட்களாக தெலங்கானாவில் ஹைதராபாத்தில் கட்சி நிகழ்ச்சிக்காக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வருகின்றேன். ஹைதராபாத்திலிருந்து 250 கிலோமீட்டர் தாண்டி ஒரு குக்கிராமமான ஊரில் நேற்று நான் பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணிட்டு வர்றேன். அங்கே கூட பவர் கட் கிடையாது. எந்த மாநிலத்திலையுமே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே பவர் கட் இல்லாத பொழுது தமிழகத்தில் மட்டும் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் பவர் கட்டை வச்சுக்கிட்டு யாருக்கு அதில் பூவை சுத்த பார்க்குறீங்க? இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு வீட்டுக்கு மேலே ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம், அதாவது வீட்டுக்கு மேலே சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய பவர் ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணுறக்கு நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சுருந்தோம் அப்படின்னா 2023 முடியும் பொழுது 3,275 MW ரூஃப் டாப் சோலார் பிளான்ட்லேருந்து தமிழகத்திற்கு உற்பத்தி ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி என்பது வெறும் 325 MW தான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சோலார் பேனலை வச்சு அதன் மூலமாக பவர் உற்பத்தி பண்ணுங்கன்னு இந்தியா முழுவதும், கர்நாடகா தும்கூர் போயிட்டீங்கன்னா ஏசியாலேயே மிகப்பெரிய சோலார் மூலமாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தும்கூர் பாவகடா பக்கத்தில் 1,000,000 ஏக்கரில் வச்சுருக்காங்க. குஜராத் முன்னேறிடுச்சு, உத்தரப்பிரதேசில் போடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 3,275 MW சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கணும், ஆனால் வெறும் 325 MW தான் போட்டிருக்கோம். காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் திமுக அரசில் இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு சோலார் 1 MW போடணுன்னா 20 லட்சம் ரூபா அமைச்சருக்கு கமிஷன் கொடுக்கும். இவர்களுடைய நோக்கமே சோலார் வரக்கூடாது, இவர்களுடைய நோக்கமே இன்எஃபிஷியண்டாக தெர்மல் பவர் ஸ்டேஷனில் பவர் ஜென்ரேட் பண்ணும், அதன் மூலமாக பிரைவேட் மார்க்கெட்டில் 1,000,000,000 கோடி கொடுத்து பணத்தை வாங்கணும், அதன் மூலமாக கமிஷன் அடிக்கணும். 16 ஆண்டுகளாக ஸ்கெட்சு போட்டு தமிழகத்தினுடைய டேஞ்சட்கோவை இழுத்து மூடி பல லட்சம் கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இன்றைக்கி வச்சுருக்காங்க. இதை தாண்டி கோயம்புத்தூர் மக்களுக்கு இன்னொன்று சொல்லணும். ஜனவரி 2020 டேஞ்சட்கோ பிஜிஆர் எனர்ஜிக்கு இடையார்பாளையத்தில் ஒரு சப்ஸ்டேஷன் போட சொல்லி சொன்னாங்க. இந்த சப்ஸ்டேஷன்னா இடையார்பாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சப்ஸ்டேஷனாக இது இருக்க வேண்டும் என்று. அதற்கு டேஞ்சட்கோவுடைய கான்ட்ராக்ட் வந்து 224 கோடி ரூபாய். இன்றைக்கி 2022 அவங்க மார்ச் 2021 பிஜிஆர் அந்த வேலையை முடிச்சிருக்கணும் இடையார்பாளையத்தில். இன்றைக்கி அவங்க முடித்த பணியை பார்க்கலாம். இதான் ஃபோட்டோ. இடையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டேஷன் பிஜிஆர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கல் இருக்குது 2 மண் இருக்குது நிரவி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோவில். இது 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய கட்சிக்காரர்கள் இடையார்பாளையம் சென்று விட்டு எடுத்த புகைப்படம். இன்றைக்கி வெறும் 20% வேலை மட்டும்தான் நடந்திருக்கு. அதாவது வேண்டுமென்றே ஒரு நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ஒத்துக்கிறேன். இது வந்து அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. நம்ம பிஜிஆர் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம், இதை கொண்டு வந்து தமிழக மக்களை மோசம் செய்தது திமுக. அதன் பின்பு அதிமுக காலகட்டத்தில் கூட அவனுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 2006 to 2022 இந்த பிஜிஆருங்கிற ஒரு கம்பெனியை பிடிச்சிங்கன்னா போதும், தமிழ்நாட்டில் நாளை காலையிலேயே மின்வெட்டு நின்றுவிடும். இடையாறுபாளையத்தில் 224 கோடிக்கு போட வேண்டிய சப்ஸ்டேஷன் இன்றைக்கி வெறும் கல் மண்ணு மட்டும். மார்ச் 2021 முடிக்க வேண்டிய வேலை அது முடிஞ்சு இடையில டேஞ்சட்கோ நிறையா லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் வேலையை செய்யலை அதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். அதனால் முதலமைச்சர் வந்து தயவு செஞ்சு, நான் பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுதுகிறேன், கடிதம் எழுதுறது மட்டும்தான் முதலமைச்சருடைய வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். இந்த முதலமைச்சருடைய நோக்கமே எதுவுமே செய்கிறதில்லை. மோடிஜியை குற்றம் சுமத்துறீங்க, மத்திய அரசை குற்றம் சுமத்துறீங்க, பாஜக குற்றம் சுமத்துனா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கீங்க? எல்லாமே மத்திய அரசுலேருந்து வாங்கி கொடுக்கணும்னா எதற்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்கணும்? எதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி எதற்காக இந்த அரசு வாங்கணும்? சொந்தமாக சோலார் பார்க்குங்க போட்டிருக்கீங்களா? சொந்தமாக தமிழகத்தில் திமுக வந்த பின்பு
சொந்தமாக இந்த பவர் ஜெனரேஷன் நாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்திருக்கீங்களா? இதை தாண்டி இப்போ பிஜிஆருக்கு நம்ம ஏற்கனவே பேசியது போல அந்த 4000 கோடி ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க. அதனால் நான் ஏற்கனவே தமிழக மக்களுக்கு வார்ன் பண்ணேன், எல்லார் வீட்லேயும் யூபிஎஸ் வாங்கி வச்சுக்கோங்கண்ணா. அடுத்த வருஷம் வார்னிங் வந்து எல்லாத்து வீட்லேயும் ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் 2023 வார்னிங், எல்லாத்து வீட்லேயும் சொந்தமாக நீங்களே ஒரு பவர் பிளான் போட்டுக்கோங்க. ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரை டான்ஜெட்கோ இருப்பதே பணம் சம்பாதிப்பதற்காக, அதன் மூலமாக எலெக்ஷனில் நிற்கும் பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக. அதனால் தான் நன்றாக இருந்த நிறுவனம் பல லட்சம் கோடியில் இருக்கு. நான் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக கேள்வி கேட்டிருக்கேன், 20ஆம் தேதி ஏப்ரல் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எதற்காக 4 யூனிட்டை நிறுத்தி வச்சிங்க, ஆனால் 5 நாளைக்கு கோல் இருப்பதாக சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தகவல் கொடுத்துருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள். எதற்காக 72,000 டன் கோல் வேணும், நம்ம பிஎல்எஃப் வந்து 85% இல்லை 57% இருப்பது, ஆட்சிக்கு வந்து 10 மாதம் 11 மாதம் ஆச்சு, பிளான்ட் லோடு ஃபேக்டரை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கும் பொழுது எடையாறுபாளையத்தில் 224 கோடி சப்ஸ்டேஷன் போட முடியாத பிஜிஆருக்கு மறுபடியும் 4000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து என்னதான் நம்ம சொல்லி கூட கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? இதற்கெல்லாம் காரணத்தை முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லணும். அதை விட்டு விட்டு தமிழக மக்களை தொடர்ந்து முட்டாளாக்குவோம், அனைத்தையும் மத்திய அரசு மீது நாங்கள் பழியை போடுவோம், நாங்கள் நல்லா இருக்கோம்னா எதுக்காக அரசு நடத்துறீங்க? பேசாமல் தமிழக அரசையும் மத்திய அரசு கொடுத்துருங்க, நாங்களே இதை நடத்திட்டு போயிடுறோம். இரண்டாவது நம்முடைய நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது, சென்னையில் 3 நாட்களுக்கு முன்பு விக்னேஷ் என்கின்ற இளைஞனை காவல்துறை அழைத்து கொண்டு சென்றிருந்தார்கள் என்கொயரி பண்ணுறக்காக. போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் விக்னேஷ் அவர்கள் மர்மமான முறையில் இருந்திருந்தார். அதை பற்றி அன்றைக்கே நான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன், காவல்துறை கஸ்டோடியல் மர்டர், இன்னும் ஆக்ஷன் எடுக்கலேன்னு. ஆனால் இன்றைக்கி வெளியாக இருக்கிற நியூஸை பார்த்தா அந்த ஸ்டேஷனுடைய காவல்துறை நண்பர்கள் விக்னேஷ் அவங்க குடும்பத்திற்கு போய் 1 லட்சம் ரூபாய் இவங்களே பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஷனில் அவர் கொலையாகலை, ஸ்டேஷனில் அவர் கொலை செய்யப்படலை, ஸ்டேஷனில் கஸ்டோடியல் டெத் ஆகலைன்னா எதற்காக காவல்துறை விக்னேஷ் அவங்க குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும்? இதை விக்னேஷனுடைய அவருடைய சகோதரர் இன்னைக்கு எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கார். இதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதையும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தன்னை தொடர்ந்து பேசுவதாக கிடையாது. ஆனால் தமிழக மக்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம், மத்திய அரசை பொறுத்தவரை எந்த ஒரு மாநிலத்திற்கும் கோல் டிமாண்ட் பொறுத்து குறைச்சி கொடுத்து அதன் மூலமாக பவர் கட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது. இந்தியாவில் 777 மில்லியன் டன் கோர் உற்பத்தி என்பது சுதந்திர இந்தியாவில் இதுதான் ஹையஸ்ட். கடந்த எந்த ஆண்டிலையுமே 777 மில்லியன் டன் கோல் உற்பத்தி கிடையாது, இந்த முறை 777 மில்லியன் டன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த 2004 இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறதுக்கும் 37% நம்முடைய கோல் உற்பத்தியை உயர்த்தி இருக்கின்றோம். ஆனால் அமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு ஏதோ பதில் கொடுக்கின்றேன் என்பதற்காக எதையோ ஒன்று சொல்லாமல் இப்பொழுதிருந்து திறமையாக வேலை செய்தாலும் கூட இருளிலிருந்து தமிழகம் தப்பித்துவிடும். இன்னும் நாம் இன்னும் மே மாதத்துக்குள்ளேயே போகலாம், இப்போ ஏப்ரல் 2வது வாரத்தில் இருக்கோம். இன்னும் ஏப்ரல் 2 வாரம் முடித்து மே 4 வாரம் முடிக்கும் பொழுது தமிழகத்தில் கையில் எல்லாமே விசிறி எடுத்துக்கிட்டு கையில் ஒரு பக்கம் துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்க வேண்டிதான். அதனால் நிச்சயமாக இந்த அரசு மக்களை ஏமாற்றாமல் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். மறுபடியும் வந்து நான் கெட்ட வார்த்தையில் தான் பேசுவேன். இப்போ திமுக அமைச்சர்களுக்கு ஒரு கைவந்த கலை என்னென்னா, கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது, கெட்ட வார்த்தையை பேசி 1967 டிஎம்கே என்ன பண்ணுதோ அதன் மூலமாக என்ன தான் நீங்கள் திட்டினா கூட, என்ன தான் பொய்யை பரப்பினாலும் கூட, என்ன தான் உங்கள் குடும்ப பத்திரிகையை வைத்து எழுதினாலும் கூட, உண்மை இதுதான், நீங்கள் டான்ஜெட்கோ நடத்துவது உங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக மட்டும்தான் தவிர தமிழக மக்களுக்கு இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக எந்த வேலையும் இந்த அரசு செய்யவில்லை என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களுக்கு இதை தாண்டி கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்லுங்கள். 2006 மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், 2006 வெள்ளை அறிக்க வேண்டும் அமைச்சர்கள் அதிகாரிகள். எப்படி குறிப்பாக இந்த டான்ஜென்ட்கோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக, பல லட்சம் கோடி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களில் டான்ஜெட்கோ தான் மோஸ்ட் லாஸ் மேக்கிங். டான்ஜெட் இவங்க சொல்கிறாங்க மத்திய அரசு பிஎஸ்யு அது லாஸ் மேக்கிங் ஆயிடுச்சுன்னு, மத்திய அரசனுடைய பிஎஸ்யூ எல்லாம் சேர்த்துனா கூட டான்ஜெட்கோவனுடைய லாஸ் மேக்கிங் வராது, பல லட்சம் கோடி இதனுடைய லாஸ். காரணம் டான்ஜெட்கோவை ப்ராஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் பவர் ஜென்ரேஷனை ஷார்ட்டேஜை ஏற்படுத்தி அதன் மூலமாக ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் 2000, 4000, 6000, 8000 கோடிக்கு வாங்கி
ஒரு யூனிட் 20 ரூபா, ஒரு யூனிட் 15 ரூபாய்க்கு வாங்கி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். 2006 வெள்ளை அறிக்கை, அது டேஞ்சட்கோ கிளர்க்காக இருந்தாலும் சரி, டேஞ்சட்கோ மேனேஜராக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு என்கொயரி கமிஷன் வைங்க, அதை நடவடிக்கை எடுங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம்னாச்சும் இந்த பிரச்சனை வராது. எதற்கு பாராட்டு விழா நடத்தணும் இளையராஜா ஐயாக்கு? அவ்வளவுதானே பேசினாரு. பாரத ரத்னா கிடைச்சதுக்கு அப்புறம் பாராட்டு விழா நடத்துவோம். இளையராஜா ஐயாவுக்கு பாரத ரத்னா கிடைத்த பின்பு பாராட்டு விழா நடத்துவோம். இளையராஜா ஐயா சின்னதாக பண்ணதுக்கெல்லாம் அவருடைய திறமையை, அவருடைய நம்பிக்கையை, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏற்கனவே சொல்லியது போல் இசைஞானி அவர்கள் ஒரு சமுத்திரம் போல, ஒரு கடல் போல் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிம்பிளாக அவர் இப்படி சொன்னார், புக்கில் எழுதினார், ராஜ்யசபா சீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இளையராஜாவை தயவு செய்து சிறுமைப்படுத்தி விடாதீர்கள். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை பாரத ரத்னா இளையராஜா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. அது கிடைத்த பின்புதான் இளையராஜா அவர்களுக்கு எந்தெந்த சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறதோ அது கிடைத்ததாக அர்த்தம். அதுக்கப்புறம் பாராட்டுதல் நடத்தலாம். இளையராஜாக்கு பாரதத்தை கொடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு அதிமுகவின் இருந்த முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க. பாஜகவினுடைய தலைவரான பின்பு தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மீடியாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, மீடியாவுக்கு தமிழகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மீடியா நியூஸ் டிபேட் எடுத்து பாருங்க, என்ன டிபேட் போட்டிருக்கீங்க? தமிழர்கள் எப்படி முன்னேற்றணும், என்ன பண்ணணும், இளையராஜா ஐயாக்கு என்ன பண்ணணும், இளையராஜா என்ன சொன்னார்ன்னு அவங்க கண்ணை குத்துதோ தவிர எவ்வளவு பாட்டு எழுதினார், உலகம் ஃபுல்லாக போயிருக்கார். நான் தொடர்ந்து 5 நாட்களாக பாரத ரத்னாவை பற்றி பேசுகிறேன். ஒரு மீடியா அதை பற்றி டிபேட் வச்சிங்களா? உங்கள் சேனல் வச்சிங்களா? எந்த சேனல் நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் கோயரால் பற்றி ஆர்டிக்கல் போட்டிங்களா? இளையராஜா அவர்கள் பாரத ரத்னா ஃபிட்டு நீங்கள் பேசுனீங்களா? எதுவுமே பேசலை. பிரஸ் மீட் வந்தாச்சு, நாலு கேள்வி கேட்கணும், அதுக்காக நாலு கேள்வி கேட்குறீங்க. நான் கேட்குற கேள்வி சொல்லுங்கள், இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னாவுக்கு ஃபிட்டா இல்லையா நீங்கள் பதில் சொல்லுங்கள். இளையராஜா அவர், ஆனால் ஒரு நிமிஷம், இளையராஜா அவர்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இளையராஜாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணுமான்னு கேட்டிங்களா? இன்னைக்கு நீங்கள் வந்து இளையராஜாவுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ராஜ்யசபா சீட் கொடுங்கன்னு இன்னைக்கு கேட்டீங்க. அதற்கு நான் மறுப்பு தெரிவித்து ராஜ்யசபா சீட்டுக்குள்ள ஒரு ஃபிட்டே இல்லை, பாரத ரத்னா கொடுங்கன்னு. நீங்கள் பத்திரிகையாளராக 5 மாதங்களுக்கு முன்பு 6 மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலையை பார்த்து, அண்ணன் இளையராஜா அண்ணனுக்கு பாரத ரத்னா கொடுத்தா சரியா இருக்குமா நீங்க கேள்வி கேட்டீங்களா? நீங்க கேள்வி கேட்டது, நீங்க கேள்வி கேட்டதான பதில் சொல்ல முடியும். நீங்க கேள்வி கேட்டதான பதில் சொல்ல முடியும். பணியாற்றி வரக்கூடிய இளையராஜாவுக்கு இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வேற என்ன திராவிட கட்சிகள் சொல்லாதப்ப நான் சொல்ல வேண்டிய கடமை இளையராஜா அவர்கள், இளையராஜா அவர்கள் இங்க பாருங்க, வெரி சிம்பிள். உங்க மாஸ்டர்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க பே மாஸ்டர்ஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும், தயவு செஞ்சு ஒரு அரசியல் காரணத்துக்காக இளையராஜா ஐயாவை கொச்சப்படுத்தாது. நீங்கள்லாம் பிறந்த வருஷத்தில் 20 படத்துக்கு பாட்டு போட்டிருப்பார், உங்கள் அப்பா பிறந்த வருஷத்தில் 30 படத்துக்கு பாட்டு போட்டிருப்பார். ஒரு நிமிஷம், நீங்கள் சும்மா கடைக்கு வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கும் பொழுது ஒரு ஒரு தீபாவளிக்கு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகும். தயவு செஞ்சு அந்த மா மனிதனை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அரசியல் சாக்கடைக்குள் அடைச்சி வைக்காது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கன்னா இருக்குது? கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை, கவர்னருக்கே மரியாதை இல்லை, எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது? கவர்னருடைய கான்வாயை தாக்கும் அளவுக்கு மக்கள் துணிந்து விட்டார்கள். காவல்துறை கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்குறாங்க, காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் பெயில். மாஸ் போலின்னா 500 ரூபாங்கிறீங்க சென்னையில், ஆனால் கவர்னர் மேலே கல்லெடுத்து அடித்தா சாயந்தரம் பெயில். இதுதான் தமிழகத்தினுடைய சந்தி சிரிக்கக்கூடிய சட்ட நிலைமையாக இருக்கிறது. மாஸ் போலின்னா 500 ரூபா ஃபைன், ஒத்துக்கிறேன் பண்ணணும். ஆனால் கவர்னர் கால் மேலே கார் மேலே கல்லெடுத்து அடித்தா காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் வெளியிட்டுரும். ரொம்ப நல்லா இருக்கப்பா இந்த சட்டம் ஒழுங்கு, இவங்களுடைய செயல்பாடு, இவர்கள் மக்களை பாதுகாப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதான் எல்லாம் சொல்லியாச்சு. அதான் விக்னேஷ் என்கின்ற மனிதனுக்கே பதில் சொன்னேன். காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விக்னேஷ் என்பவர் மர்மமான முறையில் இருந்திருக்கார். இன்னைக்கு விக்னேஷனுடைய சகோதரர் பேட்டி கொடுக்கார் பத்திரிகை நண்பர்களுக்கு, 1 லட்சம் ரூபா காவல்துறை வந்து கொடுத்துட்டு போனாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அதை பற்றி என்கொயரி இருக்கா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? உங்களுக்கு தெரியும், 2004 நம்முடைய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். அதாவது ஒரு ஹைகோர்ட் ஃபங்க்ஷன்ல, தலைமை நீதிபதி பங்கேற்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடாது. காரணம், முதலமைச்சர் அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பிசிஏ கேஸ் இருக்கு. அதே முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையில் போய் உட்கார்ந்து பக்கத்தில் சிஜேஐ உட்கார்ந்தாங்கன்னா
மக்களுக்கு சட்டத்துறையின் மீது நம்பிக்கை போடும். எல்லாம் தமிழக மக்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன். 16 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள், அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கேஸ் இருக்கு. அது திமுக காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதன் பின்பு அதிமுக அப்பீலுக்கு போனாங்க. அதன் பின்பு சென்னையில் க்ளோஸ் ஆகி மறுபடியும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ 2019லேருந்து அப்பீல் ஸ்டேஜில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர், அவர் ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் லா, கோர்ட் அண்ட் பிரிசன், மூணையும் பார்த்துக்கிறார். ஜெயில், நீதிமன்றம், சட்டம், அது மூன்றையும் பார்க்கக்கூடிய ரகுபதி அவர்கள் நாளை சென்னையிலே நடக்கப் போகின்ற நீதித்துறை விழால மேடையின் மீது ஒரு பக்கம் இந்தியாவினுடைய சிஜேஐ ரமணா அவர்கள், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய சிஜேஐ வச்சு எப்படி உட்கார முடியும், எப்படி உட்கார முடியும்? ஏன்னா உங்கள் மேலேயே கேஸ் பெண்டிங் இருக்கு. அதே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும் பொழுது எப்படி மக்கள் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? நமக்கு தெரியும், கோர்ட் எல்லாத்தையும் தாண்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்பிருந்த சிஜேஐக்கு, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மேலே அந்த கடிதம் எழுதி, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பங்கேற்கவில்லை என்பது சரித்திரம், அதை உங்களுக்கு சொல்லணும். அதனால்தான் இன்று சிஜேஐ என் வி ரமணா ஐயா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். நாளை நீங்கள் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறீங்க. தமிழக மக்கள் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் வரணும், நல்லது நடக்கணும் எங்கள் மாநிலத்திற்கு. ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சரின் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கேஸ் இருக்கும் பொழுது அதே மேடையில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அது தமிழக மக்கள் பார்ப்பதற்கு நன்றாக தெரியாது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த விழாவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும், அல்லது அமைச்சர் உங்கள் பக்கம் உட்காரக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதற்காக கடிதம் எழுதியிருக்கிறேன். அதன் பின்பு என்னுடைய கடமை, ஒரு ஜனநாயக கடமையாக பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய பாதுகாவலனாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கின்றோம். மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்டை போய் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்டை கொடுத்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். மூன்றும் கூட செய்திருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக அதுபோல் ஒரு தவறு நடக்காது என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு. நாளைக்கு கோவிலான ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுறதா சொல்லியிருந்தாங்க, காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு. இப்போ காவல்துறை விழிச்சிருச்சு சொல்லிக்கலாமா? காவல்துறை இன்னும் விழிக்கல. நாங்கள் ஒரு லெட்டர் யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கோம். அதனுடைய ரிப்பர்கஷன் பார்ப்பேன், காவல்துறை பார்ப்பார்கள். காவல்துறை இங்கே வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டருக்கு வந்து எஸ் நோ சொல்கிற காவல்துறை இல்லை. இந்தியாவினுடைய சட்டத்தை, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக யூனிஃபார்ம் போட்டு காவல்துறை நண்பர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் போகுது. எங்கேயோ இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்னரை பிடிக்கல அப்படின்னு இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை ஃபாலோ செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு கிடையாது, கிடையாது என்பதை காவல்துறை நண்பர்கள் எப்போது புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது வரக்கூடிய சட்ட சிக்கல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்னா இது சும்மா வரப்போகிறதில்லை. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் ரிட் பெட்டிஷன் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் மீது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்ம சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்லாம் ரொம்ப பாவம். அரசியல் காரணத்துக்காக அவங்களை போட்டி வாட்டி வடைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராவது ரெண்டு பேர் சென்னையில் உட்காந்துட்டு அமைச்சர்கள் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் சிஎம் மிரட்டுறாருனா எப்படி அவங்களுடைய வேலையை செய்ய முடியும்? சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய டிஜிபி அவர்களே வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பது நமக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. இந்த நேரத்தில் டிஜிபியினுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும். அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், அவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கணும். இதெல்லாம் கண்டுக்கூடாது. யாரெல்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்களோ பிடிச்சி உள்ளே போடணும். அல்லது வேறு இடத்துல டெமோக்ரஸியில், ஜனநாயகத்தில் கருப்பு கொடி காட்டுவதற்கு உரிமை இருக்குன்னா வேறு இடத்துல, அந்த கான்வாய்க்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல, ஒரு பொது இடத்துல இதுக்கும் அதுக்கும் கேப் வச்சு பண்ணணும். கவர்னர் போகிற ரோடு மேலே கருப்பு கொடி, கவர்னர் கார் வந்தோடனே கருப்பு கொடி காட்டுறவங்க ரோட்டுக்குள்ள, கான்வாய் ரோட்டிலேருந்து கீழே போகும் பொழுது இந்தியாவில் பார்க்கக்கூடிய அனைவருமே தமிழக காவல்துறைக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு மாண்பு இருக்கிறது. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள். அதையெல்லாம் திமுக அரசு வந்த பின்பு 10 மாத காலமாக அது கை நழுவி போய் கொண்டிருக்கிறது என்பது வரலாறும் மன்னிக்காது, தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். இது பெரும் வருந்தத்தக்க ஒரு செயல். யார் சொன்னா? உதயநிதி அவர் கார் வந்து கமலாலயம் வர்றதுக்குலாம் அருகதை இல்லை. கமலாலயத்துக்கு கார் வரணும்னா அந்த காருக்கு ஒரு தரம் இருக்க வேண்டும். சும்மா வர்றவங்க போகிறவங்க காரெல்லாம் கமலாலயத்துக்கு நாங்கள் விடுறது கிடையாது. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி அந்த மாதிரி அரசியல் அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்காக சினிமா படத்தை நடிக்கிறதை குறைச்சிட்டு மக்களுக்காக கீழே இறங்கி பணி செய்யும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கமலாலயத்துக்கு வருவதற்கு அருகதை இருக்கும். அதுவரை அந்த கார் கமலாலயம் பக்கம் வண்டி எடுத்தால் கூட, சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் ஒரு வண்டி, ஒரு படம் பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டார் படத்தில், லக்ஷ்மின்னு கார் பேர், சூப்பர் ஸ்டார் ஐயா ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணால் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகாது.
கமலாலயம் பக்கம் வரணும்னு உதயநிதி அவர்கள் முயற்சி பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு ஒரு இது வேணும், ஒரு எத்திக்ஸ் வேணும், அந்த மாதிரி அரசியல் செய்யணும். கமலாலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் சுயமாக இவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், தனியாக பிறந்து அரசியல் செய்து மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பணியாளர்கள். மூன்றாவது தலைமுறையாக, ஐந்தாவது தலைமுறையாக, எ பர்சன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அவங்களுக்கெல்லாம் கமலாலயத்தில் இடமே கிடையாதுங்கண்ணா. தேங்க்யூ, சந்தோஷம்.